வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தியோடு. நான் முஸ்தபா இசத். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மகா சங்கத்தினரது ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பௌத்த ஆலோசனை சபை ஜனாதிபதிக்கு பாராட்டு. அரசு சேவையில் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் குழுவின் புதிய தலைவர் பிரதமருடன் சந்திப்பு. அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காவிட்டால் அரிசியை உடன் இறக்குமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 33,000 கிலோகிராம் மஞ்சள் சுங்க திணைக்களத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டமை தொடர்பில் சுங்க அதிகாரிகள் இருவர் கைது. கொரோனா தொற்று காரணமாக இஸ்பெயினின் தலைநகர் மெட்ரிட்டில் பல பகுதிகளை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். மகா சங்கத்தினரது ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பௌத்த ஆலோசனை சபை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியினால் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் சிறந்த மற்றும் நியாயமான சமுதாயத்தை உருவாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என பௌத்த ஆலோசனை சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மீளாய்வுக் குழு கூட்டத்தின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. பௌத்த ஆலோசனை சபை ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று 6வது தடவையாக கூடியது. இதன்போது ஆலோசனை சபையினால் இதுவரை முன்வைக்கப்பட்ட யோசனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமை தொடர்பிலான மீளாய்வு அறிக்கை குறித்து ஆராயப்பட்டது. சுபிட்சத்தின் நோக்கு, கொள்கை பிரகடனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனை சபையின் யோசனைகள் இதற்கு முன்னர் இடம்பெற்ற சபையின் 5 கூட்டத்தொடர்களில் ஜனாதிபதிக்கு முன்வைக்கப்பட்டன. தொல்பொருள் பெறுமதியான இடங்களை பாதுகாத்தல், குறைபாடுகளை நிவர்த்தித்தல், பிரிவினா பாடங்கள் முறையாக கற்பித்தல், விகாரிகளின் காணிகளுக்கான உறுதிகளை வழங்குதல், அறநெறி பாடசாலை கல்வி, தேசிய கல்விக் கொள்கைகள், சிறுவர் அபிவிருத்தி, தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குதல், போதைப் பொருளில் இருந்து விலகுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பௌத்த கல்லூரிகளை கல்வி அமைச்சின் கீழ் கொண்டுவருதல் உள்ளிட்ட பல யோசனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொண்டமை தொடர்பில் மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தனர். முதல் தடவையாக 4 இராஜாங்க அமைச்சர்களின் கீழ் கல்வி அமைச்சிற்கு உறுதியான மற்றும் நிலையான எதிர்கால அடித்தளம் ஒன்றிற்கான ஏற்பாட்டிற்கு ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமைக்கு ஆலோசனை சபை தமது வெகுவான பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. தொல்பொருள் பெறுமதி கொண்ட இடங்களில் காணப்படும் விகாரிகளில் நீண்ட காலமாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அது தொடர்பாக சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமை குறித்தும் மகா சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மாதத்திற்கு ஒருமுறை கூடும் பௌத்த ஆலோசனை சபையின் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தமக்கும் அதுபோல அதிகாரிகளுக்கும் பல்வேறு துறைகள் தொடர்பில் பூரண தெளிவினை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சபை வழிவகுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நிலவும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் லலித் வீரத்துங்க, அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதானிகள் உட்பட பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அரசு சேவையில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படல் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவின் புதிய தலைவர் அமைச்சர் காமினி லோக்கிகே உள்ளிட்ட குழுவின் அங்கத்தவர்கள் நேற்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. குழுவின் தலைவராக முன்னர் மஹிந்தயாப்பா அபிவர்தன செயற்பட்ட நிலையில் அவர் சபாநாயகராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய தலைவராக அமைச்சர் காமினி லோக்கிகே நியமிக்கப்பட்டார். ஆணைக்குழுவிற்கு இதுவரையில் 6,952 மேன்முறையீடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அவற்றில் 2,365 முறையீடுகள் குழுவிற்கு நேரடியாக கிடைக்கப் பெற்றுள்ளன. 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் அரசு சேவையில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இதன் அடிப்படை அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சமல் ராஜபக்ச, பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் மற்றும் குழுவின் உறுப்பினர்கள் சிலரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். கொரோனா தொற்றுக்கு முகம் கொடுப்பதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவன் தில்ஷான் அபேசிங்கை உருவாக்கிய CPR இயந்திரம் பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது.
இதயத்திற்கு மீள உயிரூட்டுவதற்கான சிகிச்சையாக சிபிஆர் வழங்கும் இயந்திர முறை இதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பிற்காக புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான சங்கம், தேசிய மருந்தாக்கர் கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை வைத்திய சங்கம் ஆகியவற்றின் அனுமதி கிடைக்க பெற்றுள்ளது. எதிர்காலத்தில் வைத்தியசாலைகளுக்கு இதனை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. கொழும்பு வைத்திய பீடாதிபதி பேராசிரியர் வஜிர திசாநாயக்க, அரச வைத்திய அதிகாரிகளின் சங்க செயலாளர் சேனால் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலர் இன்றைய தினம் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையானார்கள். பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று முற்பகல் 10 மணிக்கு ஆஜராகுமாறு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ரணில் விக்ரமசிங்கே, மங்கள சமரவீர பாட்டலி சம்பிக்க ரணவக்க, மலிக் சமரவிக்ரம, எம் ஏ சுமந்திரன் மற்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகினர். கடந்த 17ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கெஹலி ரம்புக்குவெல்ல வெளியிட்ட கருத்திற்கு சில ஊடகங்கள் தவறான அர்த்தத்தை வழங்கும் வகையில் அறிக்கையிடப்பட்டிருப்பதாக அரச தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை 30-1 யோசனைக்கான யோசனையினை இணையாசனையிலிருந்து விலக்குவதற்கான நடவடிக்கை தற்சமயம் மேற்கொண்டிருப்பதாக மாத்திரம் அவர் தெரிவித்ததாக தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசியாலை உரிமையாளர்கள் அரிசியை சந்தைக்கு விடுவிக்கவில்லை என்றால் அரிசியை உடன் இறக்குமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரிசியாலை உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கிடையில் வர்த்தகத்துறை அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன கருத்து தெரிவிக்கையில் இந்த 2 போகங்களிலும் கிடைக்கப்பட்ட விளைச்சலை பார்க்கும்போது சாதாரண விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியுமென எதிர்பார்க்கிறேன். பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அரிசியை வெளியே கொண்டு வர ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சில்லறை விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. நெல்லை அதிக அளவாக சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை சந்தைக்கு விடுவிக்காமல் இருக்கும் வர்த்தகர்கள் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் உள்ள அரிசியை சந்தைக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்துடன் வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். காரை நகரில் படகு கட்டும் தொழிற்சாலையை உடனடியாக செயற்படுத்துவது தொடர்பில் ஆராயுமாறு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் சீனூர் நிறுவனத்தின் ஊடாக பயணிகள் படகுகளை உருவாக்கி அவற்றை கொழும்பில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ள நிலையில் குறித்த வேலைத்திட்டம் தொடர்பிலும் ஆராயுமாறு அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டது. கடற்றொழில் அமைச்சின் சேத்திட்ட ஆய்வு மற்றும் மீளாய்வுக் கூட்டம் அண்மையில் மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அமைச்சின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிலையிலேயே சீனூர் அதிகாரிகளிடம் அமைச்சர் குறித்த விடயங்களை தெரிவித்துள்ளார். மேலும் சீனூர் நிறுவனத்தின் படகு கட்டும் செயற்பாடுகள் கடந்த காலத்தில் வினைத்திறனுடன் மேற்கொள்ளப்படாமையினால் அவற்றின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சீனோர் நிறுவனம் பற்றிய நன்மதிப்பும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இழந்த நன்மதிப்பை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு பயணிகள் படகுகளை உருவாக்கி கொழும்பு நகரில் பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் ஜனாதிபதியின் திட்டத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் காரை நகரில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய ரக படகுகளை உருவாக்கும் உட்கட்டுமானங்களை கொண்ட தொழிற்சாலையை உடனடியாக செயற்படுத்துவதன் மூலம் சிறிய ரக படகுகளை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன், கருவாடு போன்றவற்றை படிப்படியாக குறைத்து உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பாகவும் இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அத்துடன் கடற்றொழில் அமைச்சின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களையும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே கட்டடத் தொகுதியில் இயங்கச் செய்வதன் ஊடாக இலகுவான சேவையை வழங்குவதுடன் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையில் சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அதேவேளை அமைச்சு கட்டமைப்புகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற வேலைத்திட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் கால வரையறை நிர்ணயித்து அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹோமாகம ஜல்தர கிரீன் வெளி வீடமைப்பு திட்டத்தின் பயனாளிகளுக்கான வீட்டு உறுதிப்பத்திரம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இராஜாங்க அமைச்சர் இந்திய அனுருத தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிராமிய வீடு மற்றும் நிர்மாண கட்டடப்பொருள் போக்குவரத்து அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது.
இந்த திட்டத்தின் கீழ் வீட்டு உரிமையாளர்களுக்கான வீட்டு உறுதிப்பத்திரங்கள் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவித்து கடந்த தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பில் குறித்த தரப்பினரால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள், ஹோம் லோன் தனியார் நிறுவன அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு கொண்டார்கள். பயனாளிகள் பாதிக்கப்படாத வகையில் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். உயர்வடைந்துள்ள தேங்காய் விலையினை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முதற்கட்டமாக குறுகிய கால தீர்வினை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேங்காயை பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட புதிய இயந்திரத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு தங்கோட்டுவ பிரதேசத்தில் இடம்பெற்றது. தற்போது தேங்காய் பறிக்கும் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலையில் தமது புதிய இயந்திர கண்டுபிடிப்பானது அதற்கு தீர்வாக அமையும் என வரக்காப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த உப்புல் குமார தெரிவித்துள்ளார். இந்த உபகரணத்தை தயாரிப்பதற்காக அவருக்கு 19,000 மாத்திரமே செலவாகியுள்ளது. இது தொடர்பில் இந்த புதிய இயந்திரத்தை உருவாக்கிய உப்புல் குமார கருத்து வெளியிடுகையில், தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் பறிப்பவர் கீழே விழுந்ததை பார்த்ததன் பின்னரே இது தொடர்பில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனினும் 20 வருடங்களின் பின்னரே அதற்கான நடவடிக்கையினை நான் மேற்கொண்டு சிறந்த ஒரு தயாரிப்பை நான் மேற்கொண்டுள்ளேன் என்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்தார். பெண்களுக்கென்றாலும் இந்த இயந்திரத்தின் உதவியுடன் தென்மரத்தில் ஏற தேங்காய் பறிக்க முடியும். தற்சமயம் தேங்காய் விலை அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் உலக சந்தையில் தென்னை சார்ந்த உற்பத்திகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிக கேள்வியே ஆகும் என இராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். இது தொடர்பாக இராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், உள்ளூர் பயன்பாட்டிற்கு தேங்காயை பயன்பாடு தேவையாக உள்ளது. 2.8 பில்லியன் தேங்காய் வருடாந்தம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனினும் 700 மில்லியன் தேங்காய்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுகின்றன. 1.8 பில்லியன் தேங்காய்கள் நுகர்விற்கு போதாமல் உள்ளது. இந்த நிலையில் தேசிய உற்பத்தி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் தெங்கு உற்பத்தியை மேம்படுத்தவும் ஜனாதிபதி 8 லட்சம் ஏக்கர் கைவிடப்பட்ட காணிகளில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். கோவிட்-19 பிரச்சினையின் பின்னர் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி கல்வி நடவடிக்கைகள் உட்பட ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். எமது நாட்டில் தொழில்நுட்ப வசதி குறைவாக இருப்பதுடன் மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும் என கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள், தொலைக்கல்வி மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயந்த் தெரிவித்தார். நேற்று கொழும்பு தெவடகாக பள்ளிவாசலுக்கு விஜயமுறை மேற்கொண்டிருந்த இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயந்த் அங்கு இடம்பெற்ற விசேட மத வழிபாடுகளில் கலந்து கொண்டதுடன் அங்கு கருத்து வெளியிடுகையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்தார். அமைச்சரின் கொழும்பு வடக்கிற்கான இணைப்புச் செயலாளர் தனு ராசியா பானுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விசேட நிகழ்வுகளின் போது அங்கு அமைச்சரினால் உணவுப் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயந்த் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், கோவிட-19 பிரச்சினையின் பின்னர் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் காரியாலய நடவடிக்கைகளை சமூக இடைவெளி பேணி மேற்கொண்டனர். ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் அந்தளவு தொழில்நுட்ப வசதி இருக்கவில்லை. மேலும் எமது நாட்டு மக்கள் குறித்த விடயம் தொடர்பாக இன்னும் விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும். நாம் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் அபிவிருத்தி அடைந்திருந்தால் அதிக பயனடைந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார். ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கல்கிசை போலீஸ் பிரிவினர் குற்ற விசாரணை பிரிவில் இவர்களை நேற்று கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் தேஹுலே மற்றும் ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடம் இருந்து 6 கிராம் ஹெரோயின், 35 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 3,25,000 ரூபாய் பணம், 6 கையடக்க தொலைபேசிகள், தங்க ஆபரணங்கள் மற்றும் போதைப் பொருட்களை அளவிடுவதற்கான இலத்திரனியல் தராசு என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தெய்வழி பகுதியில் முதலாம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய 2வது சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மொன்ராகலே சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் ஹெரோயினுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சியம்பலாண்டுவ போலீசார் இவர்களை கைது செய்துள்ளார்கள். 20 வயது இருவரும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த இளைஞர்களிடம் இருந்து 2 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 33,000 கிலோகிராம் மஞ்சள் சுங்கத்திலிருந்து வெளிச்சென்றமை தொடர்பில் சுங்க அதிகாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ப்ளூம்பெண்டல் போலீசாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொள்கலனை பரிசோதனை செய்த சுங்க அதிகாரியும் பிரதி சுங்க அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட 33,000 கிலோகிராம் மஞ்சளையும் 3,000 கிலோகிராம் உளுந்தினையும் கொண்ட 3 கனரக வாகனங்கள் களஞ்சிய தொகுதியில் இருந்த நிலையில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தன. ப்ளூமெண்டல் போலீசார் இது தொடர்பில் நேற்றைய தினம் மேலும் 10 பேரை கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச புத்தக கண்காட்சியின் 2வது நாள் என்றாகும். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தி பிரிவின் தயாரிப்பாளர் நிஜாம்தீன் முகமது ஃபர்சான் வழங்குகின்றார். புத்தகங்கள் பண்டைய கலாச்சாரத்தை, அறிவை, பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்திச் செல்லும் ஒரு கருவியாகும். 22வது முறையாகவும் இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட சர்வதேச புத்தக கண்காட்சியின் 2வது நாள் என்றாகும். இன்றும் அதிகளவான வாசகர்கள் தங்களுடைய புத்தகங்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இடம்பெற உள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கண்காட்சி கூடங்கள் வாசகர்களுக்காக திறக்கப்பட உள்ளமை விசேட அம்சமாகும். புக்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையான ஹோம் லைப்ரரி ஒன்றுக்கு தேவையான சயின்ஸ் சம்மந்தமான புக்ஸ் தான் கொஞ்சம் வாங்குறதுக்கு வரும். நிறைய புக்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. இன்டர்நேஷ்னல் புக்ஸ் தான் தேடி வந்திருக்கேன். மெக்கின்ஸுக்கு இப்போ போக புக் எக்ஸிபிஷன் நாங்கள் நார்மலாக எல்லா வருஷம் மாதிரி வருவோம். சயின்ஸ் சம்மந்தமான புக்ஸ்களும் இது பண்ணது தான் நாங்கள் வந்துபட்டது. இது மிச்சம் நல்ல இது இருக்கிறது. நான் நிறைய புக்ஸ் ஸ்கூல் அடுத்த வருஷம் தேவையான புக்ஸ் நிறைய எடுத்தேன். எனக்கு நிறைய பிரயோசனம் ஆயிடுச்சு. நிறைய புக்ஸ் வாங்கி கிடைச்ச சந்தோஷம் ஆயிக்குது. நீர் கொழும்புலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து சிங்கள ஸ்டோரி புக் வாங்கிறேன். இந்த போயிட்டு இருந்தாலும் நிறைய வாசகர்கள் எங்களை தேடி வர்றாங்க. ஸ்கூல் சம்மந்தமான புக்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்வது உண்மையில் திருப்தி அளிக்கிறது. கணினி உலகில் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டாலும் புத்தகங்களுக்கான கேள்வி குறையவில்லை என்பதை இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக இந்த கண்காட்சி பூமிக்கு வரும் வாசகர்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளிக்குட்பட்ட வகையில் தங்களது புத்தகங்களை கொள்வனவு செய்யுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். ரூபவாணி செய்திகளுக்காக நிஜாம்தீன் முகமது ஃபர்சான். சர்வதேச கடல் தூய்மை தினம் மற்றும் தேசிய கடல்வள பாதுகாப்பு வாரம் ஆரம்ப நிகழ்வு இன்று கல்கிசை கடற்கரையில் இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கடல் தூய்மை என்னும் தொனிப்பொருளின் கீழ் தேசிய கடல்வள பாதுகாப்பு வார வேலைத்திட்டம் ஆரம்பமானது. கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை இதனை ஏற்பாடு செய்துள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு, சுற்றுலா அமைச்சு, இலங்கை கடற்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் கடல்வள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. நாட்டின் கடற்கரையினை உள்ளடக்கும் வகையில் இந்த கடல் தூய்மை வேலைத்திட்ட தொடர் வாரம் முழுவதும் இடம்பெற உள்ளன. இதன் கீழ் தெரிவு செய்யப்படும் 70 கடற்கரைகள் சுத்தம் செய்யப்பட உள்ளன. ஐக்கிய நாடுகளின் கடல் தினத்திற்கு நினைவாக இடம்பெறும் சுவரொட்டி சித்திர போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கடல் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட நிறுவனங்களை ஆராய்ந்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு விருதொன்றும் வழங்கப்பட்டது. அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும், ராஜாங்க அமைச்சர்களான சரத் வீரசேகர, நாலக்க கொடகேவா மற்றும் முப்படை தளபதிகள், அரசு நிறுவனங்களின் பல பிரதானிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். நாடு முழுவதும் காணப்படுகின்ற இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலை காரணமாக நாட்டில் தற்போது காணப்படும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சபரகமுவ, மத்திய, மேல், வடமேல் ஆகிய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டி ஓரளவு கடும் மழை பெய்யக்கூடும்.
காலி, மாத்தறை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேலாகிய மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும், மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளில் இடைக்கிடையே கடும் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைதீவு ராமகிருஷ்ண மிஷன் பெண்கள் பாடசாலையில் காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி குழுவினரால் மாணவர்களுக்கான வைத்திய பரிசோதனை, தடுப்பூசி வழங்குதல் மற்றும் டெங்கு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி திருமதி ஜீவா பாலசுப்பிரமணியம் அவர்களின் மேற்பார்வையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் பெரும்புக நெற்செய்கையில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் பருவமழை பெய்ய ஆரம்பித்ததை தொடர்ந்து இம்முறை பெரும்புக நெற்செய்கைக்கான ஆரம்பிக்கப்பட்ட வேலைகளை விவசாயிகள் தொடங்கியிருக்கின்றமை அறிய முடிகிறது. இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 150,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக விவசாயத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை டிஎஸ் சேனநாயக்கா சமுத்திரத்திலிருந்து பெரும்போக நெற்செய்கைகளுக்கான நீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை பெருந்தொகையான விவசாயிகள் பருவமழையை நம்பி தமது விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. நெடுங்கேணி பிரதேச செயலாளர் இ பிரதாபன் தலைமையில் நேற்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் குணா திலீபன், முல்லைத்தீவு மன்னார் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் காதர் மஸ்தான், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோதராதலிங்கம் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது போக்குவரத்து, வைத்திய சேவைகள், விவசாயம், கூட்டுறவு, வனவளம், கல்வி, வீடமைப்பு உள்ளிட்ட பல விடயங்களும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன நல்லுறவை கட்டியெழுப்பும் பேரணியும் விசேட ஒன்றுகூடலும் இன்று அக்கரைப்பற்றில் இடம்பெற்றன. சர்வதேச சமாதான தினத்தையொட்டி நாம் இலங்கையர் என்ற துணைப்பொருளின் கீழ் சர்வமத பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து அட்டாளச்சேனை சர்வமத குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட சமாதான சகவாழ்வை வலியுறுத்திய கவனயீர்ப்பு பேரணியும் விசேட ஒன்றுகூடல் நிகழ்வும் இன்று அக்கரைப்பற்றில் இடம்பெற்றன. மதங்களுக்கிடையில் நல்லுறவை கட்டி எழுப்பும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பேரணி அக்கரைப்பற்று நகரிலிருந்து ஆரம்பித்து அக்கரைப்பற்று பெரிய ஜும்மா பள்ளிவாசல் வரை சென்றடைந்தது. சர்வமத பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பள்ளிவாசல் கேட்பொரு கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஒன்றுகூடல் நிகழ்விலும் அனைவரும் பங்கு பெற்றிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு கொடுவாமடு வயற்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாடி ஒன்றை இன்று காலை காட்டு யானைகள் தாக்கியுள்ளன. குறித்த சந்தர்ப்பத்தில் வயல்வாடி காவலாளி சம்பவ இடத்தில் தங்கி இருக்காததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக அப்பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இருதயபுரம் கிராமத்தில் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. தொடர்ச்சியாக தமது கிராமத்திற்குள் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் அதனால் தாம் அச்சமடைந்திருப்பதாகவும் இருதயபுரம் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தனது 40 நாள் குழந்தையை கொலை செய்த தாயை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ சி ரிஸ்வான் நேற்று மாலை உத்தரவிட்டார். கிணற்றிலிருந்து 40 நாள் சிசு ஒன்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்திருந்தனர். கோஷினி என்ற பெண் சிசுவே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எஸ் முகமது தலைமையிலான போலீஸ் குழுவினர் குறித்த தாயை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்ட போது தானே தனது குழந்தையை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 14 நாட்கள் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி சர்வதேச நோயாளர் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் நோயாளர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வும் கண்காட்சியும் இன்று இடம்பெற்றன.
வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஏஎல் ஏ ரகுமானின் வழிகாட்டலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வைத்திய அதிகாரிகள், தாதியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நோயாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இயந்திர பாவனை குறித்து இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலையை நாடி வரும் நோயாளிகளின் நம்பிக்கையை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். கொழும்பை தலைமையகமாக கொண்டு இயங்கும் கல்வி நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த ஒரு நாள் இலவச ஊடக பயிற்சி கருத்தரங்கு கொழும்பு 7 தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த கருத்தரங்கில் நாடளாவிய ரீதியில் ஊடகத்துறையோடு தொடர்பான பெருமளவிலான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வூடக கருத்தரங்கில் வளவாளர்களாக ஊடகத்துறையுடன் சம்பந்தப்பட்ட பலர் கலந்து கொண்டு விரிவுரைகளை நடத்தினர். இதில் ஊடகத்துறையின் அவசியம், ஆரோக்கிய ஊடக கலாச்சாரம், நடுநிலைத்தன்மை, சுபீட்சத்தின் எதிர்கால நோக்கு, கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்ட விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதில் ஒரு ஊடகவியலாளரின் வகிவாகம் பற்றி புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைப்பின் ஊடகச் செயலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் தெளிவுபடுத்தினார். இந்த கருத்தரங்கில் ஊடகத்துறையோடு சம்பந்தப்பட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். நிறைவாக சாராம்சம். மகா சங்கத்தினரது ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பௌத்த ஆலோசனை சபை ஜனாதிபதிக்கு பாராட்டு. அரச சபையில் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் குழுவின் புதிய தலைவர் பிரதமருடன் சந்திப்பு. அரசியலை உரிமையாளர்கள் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காவிட்டால் அரிசியை உடன் இறக்குமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 33,000 கிலோகிராம் மஞ்சள் சுங்க திணைக்களத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டமை தொடர்பில் சுங்க அதிகாரிகள் இருவர் கைது. கொரோனா தொற்று காரணமாக ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட்டில் பல பகுதிகளை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை. இத்துடன் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.